அலைக்கும் அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி வ தஆலா பரகாதுஹு. அல்லாஹ் சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு அதை எடுத்து சோதிப்பான். கொடுக்குறானா அது அல்லாஹ்வுடைய நாட்டம், எடுக்கிறானா அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். இப்போ நம்மளுக்கு இது ஹைரா இருக்குது அப்படின்னா அதை நம்ம நல்லதாக எடுத்துக்கிறோம், அதே ஷர்ரா இருக்குது அப்படின்னா அதை நம்ம கெட்டதாக எடுத்துக்கிறோம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து வருது அப்படின்னு நம்பிக்கை கொள்ள இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அடுத்தபடியாக எம் ரக்ஷானா பர்வீன் அல்லாஹ்வை நம்புதல் என்பதை பற்றி பேச வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு ஆலா அஸ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் சைதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா அலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பாத், ஃபக்த கால் அல்லாஹு தாலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல் யௌமல் அமலன் சாலிஹன் வலா யுஸ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் தன்னுடைய ரச்சகனை சந்திப்பதற்கு ஆதரவு வைக்கிறாரோ எனவே அவர் நல்ல அமலாக அமல் செய்யட்டும், ஒருவரையும் தன்னுடைய ரச்சகனின் வணக்கத்திற்கு இணையாக்க வேண்டாம். அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படித்து இந்த உலக இயக்கத்துக்கு தேவையான அனைத்தையும் படிச்சிருக்கான். அவன் தனிப்பெரும் நிர்வாகத்துக்கு கீழேத்தான் இந்த உலகத்தை உலகத்தில் வந்து நடந்துட்டுருக்கு. அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குங்கிறத ஏற்கனவே எழுதி வச்சுட்டான். இந்த உலகத்தில் நடப்பது எல்லாமே ஏற்கனவே அல்லாஹ்வால் எழுதப்பட்டதுதான். அதே போல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், வறுமைகள், நோய்கள் உட்பட அனைத்தையும் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ் தாலா வந்து எழுதி வச்சுட்டான். அவன் எதை எழுதினானோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி இந்த உலகத்துலேயும் சரி பார்த்துட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், வறுமைகள், நோய்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தின் மாற்றினாலேயோ, காலநிலையோட மாற்றத்தினாலேயோ, இடத்தோட மாற்றத்தினாலேயோ, நாட்கள் காரணத்தினாலேயோ, சூரிய சந்திர கிரகணத்தினாலேயோ ஏற்படுறதில்லை என்ற நம்பிக்கை ஒரு மூமீனோட உள்ளத்தில் இருக்கணும். மூமீன் என்றால் ஆமன, ஈமான் கொண்டவன். ஈமான் என்றால் குரானில் என்ன சொல்லுதுன்னா யூமினூனா பில் கைபி, மறைவான விஷயத்தை நம்பினவன் தான் மூமீன். இஸ்லாத்தின் பார்வையில் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குத்து முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய பேரை சூட்டிக்கொண்டு இந்த மாதிரியான காரியங்கள் செய்வது வந்து மூமின் இல்லை, முஸ்லீம். முஸ்லீமாக இருப்பதால் மட்டுமே சொர்க்கத்தை வந்து அடையிறது கஷ்டமானது. முஸ்லீம்ங்கிற அந்தஸ்துலேருந்து மூமின் என்ற அந்தஸ்தை பெறணும். அதுக்கு நம்முடைய ஈமான் வந்து சரியாக இருக்கணும். சில நேரத்தில் சில காரியங்கள் ஏன் எதற்கு நடக்குது நமக்கு தெரியாது, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கான். இப்போ ஈமான் கொள்ள வேண்டிய அம்சத்தில் நிறைய மக்கள் வந்து ஈமான் கொள்கிறாங்க, அல்லாஹ்வை நம்புகிறாங்க, வேதத்தை நம்புகிறாங்க, அருமையிலான நங்குறாங்க. ஆனால் வல் கத்ரி ஹைரி ஷர்ரிஹி மினல்லாஹி தாலா, நன்மை தீமையாகவும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கிறது. இந்த விஷயத்தில் மனிதர்களுடைய ஈமான் வந்து தடுமாறுது. நலவு வர நேரத்திலலாம் சந்தோஷமாகவும் அகழ்ச்சியாகவும் அல்லாஹ் தந்திருக்கிற அருட்கடையை வச்சு அல்லாஹ்வை மறக்கிற மனிதர் கவலன் வந்தால் மட்டும் தொழுகையோட, தஹஜத்தோட, தௌபாவோட, திக்ரோட இருப்பான். எந்த நிலையிலுமே மனிதர் வந்து ஈமான் உள்ளவனாக இருக்கணும். ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்லை ஒட்டகத்தில் பின்னால் உட்காந்து கொண்டு போனேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு செய்த உபதேசத்தை வந்து சொல்கிறாங்க. சிறுவனே, உனக்கு ஏதோன்னு தேவை இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேட்க சொல்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சிறு பிள்ளை, நபி அவங்க மௌத்தார நேரத்துலேயே அவங்களுக்கு வயது 13 தான், 13 வயதுக்கு குறைவாக உள்ள பிள்ளைகிட்ட உனக்கு ஏதேன்னு தேவை இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேளு, உனக்கு யாரிடத்திலும் உதவி வேணுமா அல்லாஹ்விடத்தில் கேளுன்னு சொல்லித்தராங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மக்களோ முழு சமுதாயமும் சேர்ந்து சிறுவனே உனக்கு ஏதாவது நன்மை செய்கிறதுக்கோ பிரயோஜனம் செய்கிறதுக்கோ நாடுறாங்க அப்படின்னா அல்லாஹ் இந்த சிறுவனுக்கு எந்த நலவு நடக்கணும்னு எழுதியிருக்கானோ அதை தவிர வேறு ஒன்று நடக்காதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் கூறினார்கள், சிறுவனே உனக்கு ஏதாவது கஷ்டத்தை தரதுக்கோ கெடுதி செய்கிறதுக்கோ இந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் இந்த சிறுவனுக்கு எந்த கெடுதியும் நடக்கணும்னு எழுதியிருக்கானோ அதை தவிர அணுவலும் கூடுதலான கெடுதியை ஏற்படுத்தவே முடியாதுன்னு 13 வயசுக்கு குறைவாக உள்ள பிள்ளைகிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானை வந்து கட்டு தந்தாங்க.
இப்போ உள்ள பிள்ளைகளோட பொறுப்புதாரிகள் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு வந்து ஈமானை கட்டுத்தரணும். எது நடந்தாலும் அல்லா வீட்டில் கேட்க சொல்லி அல்லா மீதான நம்பிக்கையை உள்ளத்தில் ஏற்படுத்தணும். ஆறாக நீ இப்படி செய்கிற அதனால தான் உனக்கு இப்படி நாள் நடக்குது அப்படிங்கிற மூட நம்பிக்கைகள் உள்ளத்தில் இருக்கவே கூடாது. அறிவு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிற இந்த காலத்திலையும் இன்னும் சில மூட நம்பிக்கைகள் இருக்க தான் செய்யுது. குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் இது அதிகமாகவே பரவியிருக்கு. இஸ்லாத்தில் இதை கடைப்பிடிங்கன்னு ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்கன்னா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லாத மார்க்கத்துக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் நம்பி செஞ்சுட்டு தான் இருக்கும். இது போலவே நம்மளா ஒரு உருவாக்கி சில காரணங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய விஷயம் இருக்கு, அதுல ஒண்ணு தான் சகுனம் பாக்குறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தில் பறவைகளின் சகுனம் என்பது இல்லைன்னாங்க. இக்காலத்தில் பறவைகளை வச்சு சகுனம் பார்க்கறது இல்லை, ஆனால் பூனைகளை வச்சுலாம் சகுனம் பார்க்குறாங்க. ஏதாச்சும் பிரயாணம் புறப்படுறோம் அப்படின்னா பூனை ஏதாச்சும் கிராஸ் ஆகுதுனா இந்த பிரயாணம் சரி வராது, இன்னும் போகிற நேரத்தில் யாராச்சும் எங்கே போகிறீங்க இப்படிலாம் கேட்கவே கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் யார் கட்டுத்தந்த செய்தி? அல்லாவா? நிலும் காகம் கத்துனா விருந்தாளிக வராங்க. இப்படிலாம் நம்புவது ஏதோ ஒரு வகையில் நம்ம ஈமானை வந்து பலகீனமாக்குது. அல்லாவ நம்பாமல் அதன் மேலே ஒரு மறைவான நம்பிக்கையை வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அல்லாவை தவிர மறைவான செய்தியை யாராலையும் அறிய முடியாது. அல்லாவோட இந்த விளைஞனத்துக்கெல்லாம் நீ அந்த மனிதருக்கு போய் இந்த மாதிரி நடக்க போதுன்னு எச்சரிக்கை செய்யணும். எந்த விளைஞனத்தையும் அல்லாஹ் முன்னறிப்பு சொல்ல சொல்லி அனுப்பவே இல்லை. இன்னும் அடுத்து என்னன்னா, இத்தா இருப்பவர்கள் 4 மாதமும் வெள்ளாடித்தான் உடுத்தணும்பாங்க. அதெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லவே இல்லை. அடுத்து முக்கியமானது என்னன்னா, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குற சகுனம் இது அதிகமாகவே பரவியிருக்கு. அல்லா படித்த எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நம்ம எப்போல்லாம் தொழுகிறோமோ அப்போல்லாம் நல்ல நேரம் தான், அன்றைய நாளெல்லாம் நல்ல நாள் தான். நம்ம எப்போல்லாம் ஃபஜர் தொழுகலையோ அன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் அது முசீபத்துடைய நாட்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்றாங்க. அதற்காக ஏனைய செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமெல்லாம் நல்ல நாள் இல்லைன்னு எந்த ஹதீஸ்லையுமே சொல்லவே இல்லை. எல்லா கிழமைகளோட கூடுதல் வாய்ந்த சிறப்பு வெள்ளிக்கிழமையில் இருக்கு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு இந்த நாளில் பிரயாணம் பண்ணக்கூடாது, இந்த நாளில் விசேஷம் வைக்கக்கூடாது, இந்த நேரத்தில் நல்ல காரியம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லவே இல்லை. இது மாதிரிலாம் நம்பி செஞ்சிட்டு இருந்தோன்னா இதுதான் நம் நன்மை அளிக்கும், இதுதான் தீயதும் பாவ செயலும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறியாமை காலத்தினுடைய மூட நம்பிக்கைகளை இன்றோட என் காலுக்கு கீழே போட்டு புதைக்கிறேன்னாங்க. ஒரு முறை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்க பக்கத்தில் இருந்த மனிதர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இன்ன கிழமையில் பிரயாணத்தை அமைச்சுக்கோங்க, இன்ன கிழமைக்கு பிரயாணம் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, என் கையில் ஒரு பால் இருந்திருந்தால் உங்கள் கழுத்தை வெட்டியிருப்பேன், ரசூலை எந்த பித்தத்தெல்லாம் காலுக்கு கீழே போட்டு புதைச்சேன்னாங்களோ அதெல்லாம் ஏன் உண்டாக்குறீங்க, ரசூலை இப்படிலாம் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்மளும் இப்படித்தான் அல்லாவின் தூதர் சொல்லாததெல்லாம் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு செஞ்சுட்டு இருக்கோம். யாரோ சொல்கிறாங்க நம்ம அதை செஞ்சிட்டு இருந்தோம்னா அதற்கான பதிலை மறுமையில் நம்ம தான் சொல்லி ஆகணும். அல்லா எல்லா நேரங்காலத்தையும் ஒரே மாதிரி தான் படிச்சிருக்கான். நம்ம தான் இதை இப்போ செய்யணும் இப்போ செய்யக்கூடாதுன்னு பிரித்து வச்சு செஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் அல்லாஹ் தஆலா ஹதீஸில் சொல்கிறான், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான், காலத்தை திட்டுறான், நானே காலமாக உள்ளேன், அனைத்தும் என் கைவசம் இருக்குது, நானே இரவையும் பகலையும் புரட்டுகிறேன்னு சொல்கிறான். இப்போலாம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, மழை பெய்தா மழையை திட்டுறது, வெயில் அடித்தா வெயில் திட்டுறது, இது என்ன மலை இப்பதான் பெய்யணுமா, என்ன வெயில் இப்பதான் அடிக்கணுமா என்றெல்லாம் காலத்தை திட்டுறது. அல்ல என்ன சொல்றான், நான் தான் காலம்னு சொல்றான். இன்னும் பெருமான பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி திட்டுவாங்க, எந்த நேரத்தில் பெற்றெடுத்தனோ எங்க காலத்தில் இப்படி எல்லாம் இல்லைன்னு காலத்தை திட்டுறாங்க. மனிதர்கள் செய்த பாவத்தையும் தவறையும் மறைக்கிறதுக்கு கால நேரத்தில் பழிய போட்டுட்டு இருக்கோம். நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நிறைய மூட நம்பிக்கைகளோட வாழ்ந்துட்டு இருக்கோம். சில நேரத்தில் நான் அப்படிலாம் இல்லை இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஏதாச்சும் காரியம் தவறுதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஒன்று ரெண்டு பேர் வந்து மூட நம்பிக்கையை திணிச்சு விட்டு போயிடுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுங்கள அதான் உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது, உங்கள் வாசல் சரியில்லை அதை மாற்றுங்க, உங்கள் அடுப்பு சரியில்லை அதை மாற்றுங்க, இல்லை வீட்டில் உள்ள பொருள்களுக்கெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி மாற்ற சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறது, ஒருவேளை இந்த காரணத்தினால நடக்குதோ இதுவும் சரியாக தான் இருக்குதோ அப்படின்னு யோசிக்கிறது. நம்ம உணரணும் நமக்கு ஏற்படுவதெல்லாம் அல்லாவின் நாட்டம் எதிர்கால அழிவை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. இஸ்லாம் என்ன சொல்லுது, நடப்பதெல்லாம் அல்லாஹ்வின் நாட்டம்
படித்தான். இனி நடக்க போவதும் அவன் எழுதியதுதான். இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நமக்கு ஏற்படுற முசீபத்தை நம்மளால் தடுக்க முடியாது. இந்த விதியை மாற்றணும்னா அதற்கு ஒரே சக்தி நம்மளுக்கு துவாவும் சதக்காவும் சா. இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமா நமக்கு ஏற்பட்ட நடக்கவிருக்கிற முசீபத்தை தடுக்கலாம். எதுனா துவா சதக்கா. இந்த எண்ணத்தை விட்டுட்டு இந்த நேரத்துல செய்ததுனால்தான் இப்படி நடக்குது, இந்த மனிதன் முகத்துல முழிச்சது என்னது இப்படி நடக்குது, இந்த மனிதன் வந்த நாள்ல இருந்து இப்படித்தான் நடக்குது என்று காலம் நேரம் மனிதன் விலக இதெல்லாம் யார் சொல்லி நம்பிட்டு இருக்கோம்? அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், இணை வச்சுட்டா அதை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹை தவிர வேற கடவுள்கள் வணங்கினாலும் இணை வைக்கிறது தான், அல்லாஹை தவிர வேற காரியத்துல நம்பிக்கை வச்சாலும் இணை வைக்கிறது தான். எனவே அல்லாஹ் தாலா மீதான நம்பிக்கையை நம்ம உள்ளத்துல ஏற்படுத்தணும். உண்மையான ஈமான் உள்ள ஈமான்ல எவ்வித அசையும் இல்லாத உண்மையான மூமினாக வாழ வேண்டும். நாம் செய்கின்ற செயல் அனைத்திற்கும் மறுமையில் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய காரியம் அனைத்தையும் அவனிடமே ஒப்படைத்து இந்த உலகில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மட்டும் கட்டுத்தந்தபடி வாழ்ந்து வறுமையில் அதற்கான கூலியை பெற்று சோனம் செல்வதற்கு நல்ல அமல் செய்ய இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாதுஹு. அடுத்து